வாங்க நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சிறுகீரை பருப்பு கூட்டு. தேவையான பொருட்கள் சிறுகீரை நம்ம சுத்தம் பண்ணி அலசி வச்சுருக்கோம். பருப்பு 100 கிராம் சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். 10 பல்லு பூண்டு, 3 பச்சை மிளகாய், 2 பழம், தக்காளி பழம் அரிஞ்சு நைஸாக வச்சுருக்கோம். வெங்காயம் 1 கப் அரிஞ்சு வச்சுருக்கோம். தாளிப்புக்கு சின்ன ஜீரகம் கொஞ்சம், கடுகு உளுத்தம்பருப்பு, தேவையான அளவு எண்ணெய், 2 வரமிளகாய், தேங்காய் விழுது, கொஞ்சம் பெருங்காயம் போகும். 100 கிராம் பருப்பை தண்ணியில் சுத்தம் பண்ணி இட்டு வந்திருக்கோம். குக்கரில் இப்போ வச்சாச்சு. 10 பல்லு பூண்டு, 4 பச்சை மிளகாய், இதை போட்டு திட்டமாக தண்ணி வச்சு பருப்பை இப்போ வேக வச்சு நம்ம எடுத்துக்குவோம். இப்போ பருப்பு திட்டமாக வேகிறதுக்கு தண்ணி வச்சாச்சு. இப்போ குக்கரை மூடி இதை நல்லா பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா பருப்பு வெந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு வாணலை சூடு பண்ணிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிட்டோம். வாணல் நல்லா காயிட்டுங்க. வாணல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம சமையல் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய்க்கு ஒன்றும் கணக்கெலாம் இல்லைங்க, 1-3 ஸ்பூன் ஊற்றினா போதும். ரெண்டு வரமிளகாய், வரமிளகாவை 2 கிள்ளி போடணுங்க. இதுதான் ஏன்னா கீரை கூட்டுக்கு நம்ம அதிகமாக சாம்பார் பொடியெலாம் சேர்க்க போகிறதில்லை. அதனால் இந்த மிளகாய் தான் காரம். 2 வரமிளகாய், 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஜீரகம் 1/2 ஸ்பூன், ஐஸாக 2 வெங்காயம், ஐஸாக அரிஞ்ச வெங்காயத்தை இதில் சேர்த்து நல்லா வதக்கணுங்க. பாருங்க, நல்ல வெங்காயம் நல்லா வதங்கி வருது. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கினதும் தக்காளியை அது கூட சேர்த்து அதையும் நல்லா வதக்கணுங்க. ரொம்ப பேஸ்ட் பதத்துக்கெல்லாம் வதக்க வேண்டாம், திட்டமாக வதங்கினா போதும். பாருங்க, இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டு இதில் 1 ஸ்பூன் குழம்பு பொடி சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்க்க வேணாம், ஏன்னா நம்ம வரமிளகாய் போட்டிருக்கோம், பச்சை மிளகாய் வேக வச்சுருக்கோம். அதனால் 1 ஸ்பூன் அந்த கலருக்கு மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டு மஞ்சத்தூள் மிளகுத்தூள் போட்டு நல்லா இப்போ இந்த கீரையை இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கணுங்க. ஏன்னா நம்ம மசாலாலாம் போட்டோம், அதனால் அடுப்பு சிம்மிலே வச்சு இந்த எண்ணெயிலேயே இந்த கிரேவிலேயே இந்த கீரையை ஒரு நல்ல ஒரு வதக்க கீரை இதிலே இந்த எண்ணெயிலே வேந்துடணும். அந்தளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்ல கீரை வதங்கிட்டு இருக்கு. அருமை, கீரையும் அரை வேக்காடு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த கட்டத்தில் நம்ம
பருப்பு, வெந்த பருப்பை இதில் இந்த கீரையோடு இப்போ சேர்த்துக்கலாங்க. இப்போ கீரெல்லாம் நல்லா வெந்துச்சு. இப்போ இந்த பருப்பை சேர்த்து ஒரு நல்ல ரொம்ப நாளைக்கு கொதிக்க வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. ரொம்ப கொதிக்க கூடாது குழம்பு, போதுங்க, திட்டமா இருக்கு. இப்ப இந்த தேங்காய் விழுத சேர்த்து ஒரு 2 நிமிஷம், ரொம்ப அதிக நேரம் கொதிக்க வேண்டாம், நம்ம அடுப்ப ஆஃப் பண்ணிடலாங்க. சுவையான சிறுகீரை பருப்பு கூட்டு தயார். பெருங்காய பவுடர் போட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதாங்க. கீரை பருப்பு கூட்டு தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை நம்ம இந்த சேனல்ல தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching. A like would be appreciated. And don't forget to subscribe.